முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். காலையில் சீக்கிரமாகவே எழுந்து போர் பயிற்சிக்கு போயிடுவார். அவருக்கு தெரியாத கலைகளே கிடையாது. கத்தி சண்டை, வில் சண்டை, ஈட்டி எறிதல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கலைகளை கற்று வச்சுருந்தார். தினமும் காலையில் போவார், பகல் ஃபுல்லாக பயிற்சி செய்வார், மறுபடியும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். இதை வந்து அவர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கிராமத்துக்கே இவர் வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருந்தார். இவர் இருக்கும்போது அந்த கிராமத்துள்ள எந்த திருடர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீய சக்தியுமே உள்ளே நுழையிறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க. இவர் இருக்கிறத தெரிஞ்ச உடனே அப்படியே பின்வாங்கிட்டாங்க. அப்படி நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. இவருமே சீரும் சிரத்தையுமாக அவருடைய பயிற்சியை வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் பயிற்சி செய்கிறதுக்காக அவர் காலையில் இருந்து போயிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி செய்கிற அந்த இடத்துல ஒரு பூதம் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே ஒரு டக்குன்னு ரெண்டு கத்தியை எடுத்து சண்டைக்கு தயாரானார். உடனே அந்த பூதம் சொல்லிச்சு, தம்பி தம்பி, நான் வந்து உங்க கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் வரல, நான் வந்து ரொம்ப நல்ல பூதம். உன்னை மாதிரி ஒரு வீரனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உன்னுடைய வீரத்துக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உன்னை பாராட்டும் விதமாக தான் நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லுது. உடனே இந்த வீரனுக்கு வந்து அது மேலே நம்பிக்கை இல்லை. உடனே யார், நீ என்ன எதுன்னு விசாரிக்கிறான். உடனே அந்த பூதம் வந்து, நான் பக்கத்து ஊர் தான்ப்பா, அந்த மாதிரி உன்னுடைய வீரத்தை வந்து நான் புகழ்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கேன், நீ என்ன வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லுது. உடனே இந்த வீரன் சொல்கிறான், எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எல்லாமே என் கிராமத்து மக்கள் கொடுக்குறாங்க, எனக்கு எல்லாமே என் வீட்லேயே இருக்குது, நான் வந்து நிம்மதியாக பயிற்சி செய்கிறதுக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்துக்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அந்த பூதம் பார்த்தீங்கன்னா தினமும் இவர்கிட்ட வந்து ஏதாவது கேளுப்பா ஏதாவது கேளுப்பான்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. இவருமே தினமும் அந்த பூதத்தை வந்து நல்ல விதமாக சொல்லி அனுப்பிவிட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு இது வேணாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ரொம்ப தொந்தரவு பண்ணுது, நீ உனக்கு எதுவும் பொருட்களாக கூட வேண்டாம்ப்பா, நீ ஏதாவது வேறு ஏதாவது சொல்லு, உனக்கு தேவையான விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் உன் கண் முன்னாடி வந்து அதை கொண்டு வந்து நிறுத்துறேன், ஒரு காட்சியை உனக்கு காட்டுறேன், நீ இது உலகத்துலேயே ரொம்ப அழகான நீர்வீழ்ச்சி காட்டணுமா சொல்லி உடனே காட்டுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆசையை தூண்டுது அந்த பூதம். உடனே இந்த வீரனுக்குமே என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாப்லே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எனக்கு அந்த அழகான நீர்வீழ்ச்சியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த வினாடியாக பார்த்தீங்கன்னா அந்த வீரன் முன்னாடி அந்த நீர்வீழ்ச்சி வந்து அவர் காட்சி அமைப்பாக தெரியுது. அந்த நீர்வீழ்ச்சியில் அந்த வீரன் வந்து பக்கம் நிற்கிற அந்த அளவுக்கு வந்து அந்த தத்ரூபமாக இருக்குது. அதை பார்த்த உடனே ரொம்ப பிரமைப்படைஞ்சிடுறாரு அந்த வீரன். ஒரு சில வினாடிகள் அதை ரசிக்கிறாரு. ரசிச்சுட்டு சரிப்பா நீ போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்தை அனுப்பிவிட்டுறாரு. அந்த பூதமும் கிளம்பி போயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீரனோட மனசில் ஒரு சின்ன ஒரு சலனம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா என்ன வேணாலையும் நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டுருச்சு. மறுபடியும் அடுத்த நாள் வந்து அந்த பயிற்சி மையத்துக்கிட்ட போகிறாரு. அதேமாதிரி அந்த பூதம் அங்கே நிற்கிது. தம்பி, இன்றைக்கி ஏதாவது உங்கள்கிட்ட காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அந்த வீரனுமே, சரி நீ வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான அந்த மலைகள் எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் சொல்கிறாரு. உடனே அந்த 5 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த வீரனுக்கு அந்த அழகான மலைகள்லாம் காட்டுது. அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிடுறாரு. அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷம் வந்து 10 நிமிஷமாக மாறுது. 10 நிமிஷங்கிறது 20 நிமிஷமாக மாறுது. அப்படியே ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக கடக்க கடக்க பார்த்தீங்கன்னா அந்த வீரன் வந்து அந்த பூதத்தை கூட செலவிடுற அந்த நேரம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. நான் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வீரன் வந்து அந்த பயிற்சி செய்கிறதவே மொத்தமாக விட்டுட்டார். விட்டுட்டு அந்த பூதம் வந்து காட்டுற அந்த பிரமிக்கத்தக்க அந்த காட்சிகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு நாட்களை கழிச்சிக்கிட்டு இருக்காரு. காலையில் எழுந்து வருவார், அந்த பூதத்துக்கிட்ட ஏதாவது ஒன்று காட்ட சொல்லுவார், அந்த பூதமும் காட்டும். அதை பார்த்தே அப்படியே மெய் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். மறுபடியும் சாயங்காலம் ஆன உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். இதை வந்து அவர் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படியே பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய பூதம் வந்து அவரோட கிராமத்தையே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பூதம் அவங்க பூதத்தோட அவங்களோட சேனைகள் எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் வந்து இந்த வீரனுக்கு தெரியுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீரனால் கத்தி எடுத்து சண்டை போடவே முடியல. அந்த கத்தி எடுத்து அந்த சுழற்ற அந்த வித்தையவே மறந்துட்டான், மொத்தமாகவே மறந்துருச்சு, எதுவுமே பண்ண முடியலை.
உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவர் இவ்வளோ நாள் பயிற்சி பண்ண எல்லாமே வீணாக போயிடுச்சு. இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த நாள் வந்து இப்போ வந்துருச்சு. ஆனால் அவனால் அவனோட கிராமத்தை காப்பாற்ற முடியலை. அந்த பூதங்கள் எல்லாமே அவனோட கிராமத்துக்குள்ளே புகுந்து எல்லாமே மக்களெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பூதம் வந்து இந்த வீரன்கிட்ட எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பூதம் வந்து இப்போ சிரிச்சுக்கிட்டே அந்த வீரன்கிட்ட சொல்லித்தான், தம்பி நான் வந்து இப்போ உங்கள் கிராமத்துக்குள்ளே படையெடுத்து போயிருக்காங்கள, அந்த பூத தலைவனோட அமைச்சர் தான் நான். நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னாடியே உங்கள் கிராமத்துக்கு படையெடுக்கலான்னு வந்தோம். ஆனால் நீ இருக்கிறத பார்த்த உடனே பின்வாங்கிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு சூழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு. அந்த சூழ்ச்சியை வச்சு தான் இப்போ உன்னுடைய அனைத்து திறமைகளையுமே மறக்கடிச்சிட்டோம். இப்போ நீ நினச்சாலுமே உன்னால் உன்னுடைய கிராமத்தை காப்பாற்ற முடியாது. எங்களுடைய சேனைகள் ஆல்ரெடி உன்னோட கிராமத்தை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பலமாக சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சான். உடனே இதை கேட்ட அந்த வீரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக எதுக்காக பயிற்சி பண்ணானோ அந்த நாள் வரும்போது அவனால் எந்த ஒரு செயலையுமே ஈடுபட முடியலை. கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த பூதம் வந்து சரிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமு திடீர்னு அந்த பூதத்தை கூப்பிட்டான். உடனே அந்த பூதமுமே பக்கம் வந்து என்னன்னு கேட்டுச்சு. ஆனால் அப்போவுமே அந்த வீரன் வந்து கடைசியாக எனக்கு ஒரு அழகான பொண்ணை மட்டும் காட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவனோட மூளை வந்து அந்த காட்சி அமைப்புகள்லாம் அடிக்ஷன் ஆகிடுச்சு. உடனே அந்த பூதமுமே சரி பண்ணி எவ்வளோ நேரம்லையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணை காட்சி அமைப்பு மூலமாக அந்த வீரனுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவன் கிராமமே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வீரனால் எதுவுமே பண்ண முடியலை. இது வந்து வெறுமனே கதை மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நாம் நடந்துக்கிட்டு இருக்க நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த கதையமைப்பே வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூதங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க, நம்மளுடைய மொபைல் ஃபோன் தான். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தாது அந்த காலநிலை. அப்போ பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே நியூஸ் பேப்பர் படித்தாங்க, குழந்தைங்கள்லாம் வெளியில் போய் விளையாடுனாங்க, அந்த மாதிரி பல வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துச்சோ நம்ம எது தேவைன்னு நினைக்கிறோமோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்குறோம். மற்றபடி அதுக்கான இறங்கி வேலை செய்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ஒரு கராத்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் சஜஷன் மூலமாக அடுத்தடுத்த வீடியோஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கான பயிற்சியை வந்து நம்ம தொடங்கக்கூட மாட்டோம். இது பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இப்போவே நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் செலவிடுற அந்த நேரத்தை போலாம் குறைச்சிட்டு ஒரு வீடியோஸ் பார்த்தாலுமே அதுக்கான முறையான பயிற்சியில் ஈடுபடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.